எல்லாருக்கும் அருணராஜா சடுக்கலையின் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு கதை தான் பேச போறோம், அதாவது ஒரு வாழ்வியல். அது என்னென்ன, வீடும் மனசும் ஒன்று அப்படிங்கிற தலைப்பு. வீடும் மனசும் ஒன்றா அப்படின்னா, ஆமாம், அந்த வீடு எப்படி பல விதங்களில் ஒவ்வொருத்தரோட வீடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கோ, அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட மனசும். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொருத்தரோட மனசும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில வீடுகள் பார்த்திங்கன்னா வச்சது வச்ச இடத்துல இருக்கும், ஒரு சில வீடுகளில் எல்லாமா இறஞ்சி கிடக்கும், ஒரு சில வீடுகளில் லைப்ரரி மாதிரி பாதி அடுக்கியும் பாதி அடுக்கப்படாமலும் இருக்கும். அதே மாதிரி தான் மனசு அப்படிங்கிறதுமே பல வகையானது. எப்படி வந்து ஒரு அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையோ, அது மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சரி சரின்னு விட்டு கொடுத்து போவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியாக இருப்பாங்க. ஒருத்தர் ஒருத்தர் மாதிரியே இருக்க முடியாது. அது வந்து நம்ம ரொம்ப வியந்திருப்போம். நம்மளோட குடும்பங்கள் இல்லாமல் நம்மளோட சுற்றங்கள்லே பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்த நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போவோம் நம்மளோட குடும்பத்தில். ஆனால் அவங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவங்க சொல்லும்போது பார்த்து இதை இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு இருக்கும். ஒரு சில விஷயங்கள் பார்த்தா நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துருப்போம், அவங்க பார்த்திங்கன்னா இதை விடவே கூடாது இந்த விஷயத்தை அப்படிம்பாங்க. இப்போ இது என்ன அப்படின்னா, இதெல்லாம் மனங்களால், அந்த அறிவும் மனமும் வந்து ஒன்றுக்கொன்று போட்டி போட்டு எது ஜெயிக்குது அப்படிங்கிறது தான். மனசு ஜெயிக்குதா அறிவு ஜெயிக்குதாங்கிறது. அதனால தான் அந்த வீடுகளும் மனமும் ஒன்று அப்படிங்கிறது. வீட்டை எப்படி நம்ம எல்லாமா போட்டு வச்சுட்டு குப்பைகளை சேர்த்து வச்சுட்டு நம்ம எப்பையும் போல குப்பையோட நம்மளும் ஒன்றா குப்பையும் ஒன்றா தான் இருப்போம், அதுவரையில் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு வீட்டுக்கு நம்மளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம், அங்கே பார்த்தா அடடா வீடுன்னா இப்படி இல்லை வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி நீ வேலைக்காரி வச்சுருக்கியா, சர்வெண்ட் வச்சுருக்கியா, இல்லை உன் மாமனார் மாமியார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை உன் அக்கா தங்கை வருவாங்களா, இல்லை உன் தாய் தகப்பன் வருவாங்களா அப்படின்னு சொல்லி பல வாரம் கேட்கும்போது, இல்லையே இதில் என்னோட வீட்டுக்கார் கூட எனக்கு அவ்வளோக்கா வேலையெல்லாம் பண்ணி தர்றதில்லை, என்னோடய குழந்தைகள் கூட அதெல்லாம் இல்லை, என்னையால் நான் எல்லாம் இழுத்து போட்டு பண்ணிக்க மாட்டேன், தினம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ஒரு டேபிள்னா இன்னைக்கு அவர் பாருங்கள் என்னன்னு வச்சுருக்கார் பாரு, இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவரோட ஃபைல்ஸ் எல்லாம் வச்சது பாரு இப்படி கிடக்குது. அப்புறம் டைனிங் டேபிள்லேயே சாப்பிடாம சோஃபாவில் உட்காந்து உட்காந்து சாப்பிட்ருவாங்க, இதை நானாக பண்ணுனா தான் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நான் அவங்கவுங்களாம் பண்ணுவாங்கன்னு நான் பார்ப்பேன், பண்ணலைன்னா கொஞ்சம் பயிற்சியும் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க திருப்பியும் பண்ணலன்னா போ அவங்க அவங்க வாழ்க்கை அவங்க அவங்க கையில் அப்படின்னு சொல்லி நான் விட்டுடுவேன் அப்படின்னு அவங்க ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் பார்ட்டாக நான் செய்யும் பொழுது எப்பொழுதுமே எனக்கு வீடு அலங்காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செல்ஃபுன்னா இன்றைக்கி செல்ஃபு மட்டும்தான், கிச்சன் செல்ஃபு ஒரே செல்ஃபு தான் பண்ணுவேன். அந்த டே டு டே நடக்கக்கூடிய அந்த வேலையோட ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் செய்வேன். எனக்கு எப்பயுமே 365 நாளில் எனக்கு எப்பயுமே கிளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, அதே மாதிரி தான் நம்மளோட மனதுமே எத்தனை விஷயங்கள் நம்மளை நோக்கி வருது, அதாவது குற்றங்களாக நம்ம மேல் சாட்டப்படுது, குறைகளாக வருது, கோபமாக வருது, அன்பாக வருது, கேசிப்பாக வருது, எவ்வளவு விஷயங்கள் இந்த மூளைக்குள்ள வந்து நம்மளோட அன்றாடம் நம்மளோட மைண்டுக்கு வரக்கூடிய விஷயங்கள், பல பல விஷயங்கள். அதாவது நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, இப்போ வந்து நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கோம், சொந்த வீடு கட்டியிருந்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்டாக் ரூம்னு ஒன்று வச்சிருப்பீங்க. அது போனது வந்தது பழசு, தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நம்ம மாமனார் மாமியார் சொல்லியிருப்பாங்க, நம்ம மாமனார் நம்மகிட்ட வந்து அதை ஒரு தீர தீர ஒரு இதாக, நான் பாரு இதை பொக்கிஷமாக வச்சுருக்கேன், இது என் தாத்தாவோடது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கம்பை எடுத்து காமிப்பார். இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு இப்போ வந்து தோட்ட பராமரிப்பு அந்த உபகரணம் மாதிரி ஏதோ ஒன்று அதை வந்து ஒரு அருமையாக காமிப்பார். அது மாதிரியே அப்படி எல்லாமே வந்ததான ஒரு இதை டஞ்சன் மாதிரி நம்ம போட்டு அந்த குடவுன் மாதிரி அது அந்த ஸ்டாக் ரூமுங்கிறத அது மாதிரி வச்சுருப்போம். அது அது அப்படியே இருக்கும். நம்ம உள்ளே போய் அதை திறந்து ஏதாவது ஒன்று உள்ளே போட்டுட்டு முன்னாடியே நம்ம இது ஒரு நாலு நாள் கழித்து நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இது தேவையில்லை அப்படின்னா ஒரு தோக்காளின்னு வச்சுக்கோங்களேன். தோக்காளின்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ தெரியல, அதாவது பரன்ல இருக்கிறத எடுக்கிறதுக்கு அந்த ஸ்டெப்ஸோட ஏணி மாதிரி இருக்கும்ல. இப்போ அதை என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு ஃபங்க்ஷன் சின்ன ஃபங்க்ஷன் வருதுன்னா அதை கொண்டு போய் அந்த ஸ்டாக் ரூம்ல முன்னாடியே அப்படி தள்ளி விட்டு வருமா,
அப்புறம் தேவைன்னா எடுப்போம். இது மாதிரி அடைஞ்சதான பொருட்கள் அளப்பரியதாக இருக்கும். அது மாதிரி நம்மளோட மனசுக்குள்ளேயும் சின்ன வயதுலேருந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு விவரம், ஒரு எல்கேஜி யூகேஜி போனதுலேருந்து நம்ம எப்போ பொய் சொல்ல ஆரம்பித்தோமோ அதுதான் நம்மளோட விவரமான வயசு அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கணும். பொய்னா என்ன, ஒரு ரெண்டு பிஸ்கெட் வேணுங்கிறதுக்காக அம்மா நான் முன்னாடி பிஸ்கெட்டே சாப்பிட்லம்மா, எனக்கு கொடுக்கவே இல்லைம்மான்னு அந்த ஒரு பிரியத்தில் வந்து நம்ம சாப்பிட்றோம். அது நான் கூட ஒரு எல்கேஜின்னு சொல்கிறேன், இப்போ விளம்பரங்களை பார்க்க போனால் ஒரு சும்மா ஒரு கை குழந்தையே ஒரு மாதிரி அது அந்த ஏதோ ஒரு அந்த டானிக்கை சாப்பிட்றதுக்கு அது இது பண்ணுது. அது மாதிரி நம்ம எப்போ வந்து இந்த பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அதுதான் நம்மளோட விவரம் அறிய வர்ற வயசு, ஆரம்பமாகற வயசு. அதுலேருந்து எவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கோ, டஞ்சன் மாதிரி போட்டு வைக்காம எல்லாத்தையும் பிரித்து இது எப்படி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒன்று ஒன்றுக்கு நம்ம தீர்வு காணுவோம், ஒன்று ஒன்றுக்கு தீர்வு காண முடியாது, சில விஷயங்கள் பார்த்து பயப்படுவோம். மொத்தத்தில் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். அப்போ அதெல்லாம் களையணும். எப்படி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த ரூமை காலி பண்ணி கரெக்ட் பண்ணி ஆவி ஆகணும்னு சொல்லி நம்ம மாமனார் மாமியார் நம்ம குழந்தை எல்லாம் பேசிக்கிறோம். அப்புறம் ஒரு நாள் போட்டு எல்லாமே கதவத்தை நம்ம தான் முன்னாடி ஒரு ஆளாக போய் நின்று அதை கரெக்டாக வந்து களை இது பண்ணி கரெக்ட் பண்ணி அது வர்றவனுக்கு போடுறத போட்டு அந்த குப்பைகளை வந்து டிஸ்போஸ் பண்ணுறோமோ, அதுவும் இப்போ இது குமுதம் ஆனந்த விகடன் ராணி இப்போ குங்குமம் கல்கண்டு அந்த புக்ஸு இப்போ வந்து பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஒரு எழுத்து கூட அப்படியே காவி மங்கி இருக்கும். அது மாதிரியான இதெல்லாம் நம்ம எடுத்து தூர தூக்கி போடுறது ஒரு நாள் பண்ணுவோம். அதே மாதிரி தான் அதெல்லாம் அக்ரிணை பொருட்கள், அது கூட அப்படியே கடந்துட்டு போகுது. எப்பயோ ஒரு தடவை நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். அதுமே பண்ணாமல் இருந்தால் அசிங்கமாக தான் இருக்கும் அக்ரிணை பொருளாக இருந்தாலுமே. ஆனாலும் உயர்தினையான நம்ம மனசுக்குள்ளே வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வாரம் ஒரு முறையாவது அதை வாஷ் பண்ணி வெளியே தள்ளிடணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நமக்கு நம்ம ஒரு உத்வேகமாக இருக்க முடியும், அடுத்தடுத்து என்னன்னு ஒரு சிந்திக்க முடியும். எல்லாத்தையும் போட்டு நம்ம டம்ப் பண்ணி உள்வாங்கி வச்சுக்கிட்டோம்னா எல்லாம் அவங்கவங்க சொல்கிறத சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் நகர முடியாத அளவுக்கு நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்குவோம். அப்போ வாரம் ஒரு முறை அதை வந்து கரெக்ட் பண்ணணும். அப்போ அது மாதிரி கரெக்ட் பண்ணுறது எப்படி, அது ஒன்றுமே பண்ண முடியலைங்க. அது இப்போ வர்றது ஒரு 10 பேர் தான் என்கிட்ட சொல்லுவாங்க இப்படி இப்படிமா இப்படி இப்படிமான்னு. அதெல்லாம் என்னையால் கரெக்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிற நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு தியானம் ரொம்ப கை கொடுக்கும். தினமுமே வந்து ஒரு சூன்யத்தை நோக்கி நம்ம இரு கைகளை கோர்த்து சமணம் போட்டு இரவு தூங்க போகும் பொழுது அது எந்த வேலைகளாக இருந்தாலும் எல்லாமே இன்க்ளூடு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நம்ம இப்போ படுக்கிறதுக்கு போகும் பொழுது நல்லா செவுத்தோரமாக நல்லா அந்த பெட்டில் கீழே உட்காரதுனால உட்காந்தாலும் பெட்டில் உட்காந்தோன்னா தான் அது வந்து நம்ம தியானம் பண்ணிட்டு அப்படியே நம்ம படுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து அந்த இதை தியானத்தை பண்ணும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தும் போது ரிலாக்ஸ் 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 அதை மட்டுமே சொல்லணும். ஒரு 3 தடவை 4 தடவை அது மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து புருவ மத்தியவே நம்மளோட மனசை கொண்டு வந்து புருவ மத்தியில் வச்சு நம்ம உட்காரும் பொழுது கண்டிப்பாக அந்த மனம் பாருங்கள் உங்களுக்கு அடுத்த நாள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு தீர்வு காண்பீங்க. அதை போட்டு அந்த ஒரு வாரம் கூட டம்ப் பண்ண மாட்டீங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொன்னால் இல்லை, நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல உங்களுக்கே உங்களை நோக்கிய பிரச்சனைகள் வரும் பொழுதே அதை வந்து சரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப அந்த தியானம் வந்து அந்த மூளையை வந்து ரொம்ப ஃப்ரீயாக வச்சுருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த அறிவு நல்லா வேலை செய்யும். அப்போ எல்லாத்துக்குமே தீர்வு ஈஸியாக காண முடியும். இந்த தியானங்கிற ஒன்றை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கொண்டுக்கிட்டே வரும்போது பல அற்புதங்கள் நடக்கிறத உங்களால் கவனிக்க முடியும். நம்ம வாழக்கூடிய வீட்டை எப்படி நம்ம வந்து ஒரு சுத்தமாக இருந்ததுன்னா நம்மளால் வந்து அதை வந்து ஒரு ரிலாக்ஸாக வீட்டில் இருக்க முடியுது, நமக்கே வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மனசுமே. எப்போ பார்த்தாலும் ஒரே கவலை, இல்லாட்டி ஒரே டென்ஷன், இல்லாட்டி ஒரே கோபம், இல்லாட்டி யாரையாவது ஒருத்தரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இது மாதிரி நம்ம இப்போ திருப்பி திருப்பி நம்ம ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வந்து அது காதில் உழுந்துக்கிட்டு இல்லை நாம்ளே அதை நோக்கி போகிறது, நாம்ளே அது மாதிரி எதிர்கொள்ள முடியாமல் கஷ்டப்படுறது, இது மாதிரி இல்லாமல் தியானங்கிற ஒரு வழியை தேர்ந்தெடுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறுறதை உங்களால் பார்க்க முடியும். அப்போ திருப்பி திருப்பி நீங்கள் தியானத்தை பண்ணும் பொழுது உங்களுக்கு அளப்பரிய ஒரு அந்த மனசுக்கே வந்து ஒரு பவர் வர்றத உங்களால் உணர முடியும். இப்போ இன்னைக்கு வீடும் மனசும் ஒன்று அப்படிங்கிறத அது ரெண்டுக்குமான கருத்து ஒற்றுமைகளை நம்ம பார்த்தோம். இது மாதிரி நிறைய இதை பற்றி நம்ம உளவியல் சம்மந்தமாக நம்ம பேசலாம்.
இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட உற்றவங்களுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.